அண்ணன் திருமாவளவன் நேற்று பேசியதெல்லாம் எனக்கு வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இவ்வளவு நாட்கள் அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க. அந்த கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் மதுவிலக்கை பற்றி எந்த கொள்கையும் இதற்கு முன்னால் எடுத்து வைக்கவில்லை. திடீரென்று தனக்கு அதிகப்படியான இடங்கள் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும், தனது கட்சியை சார்ந்தவரையே ஒருவரை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொல்லி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் எங்களுக்கும் பங்கு வேணும் என்று சொல்ல வைத்து, ஆக ஒரு அப்பட்டமான அரசியல் நாடகத்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல மத்திய மதுவிலக்கு கொள்கையை அறிவிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மாநிலத்திற்கு சுயாட்சி, மாநிலத்திற்கெல்லாம் அதிகாரம் என்று சொல்லும் அவர்கள் இன்று இந்த கொள்கைக்கு மட்டும் மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆக இது அப்பட்டமான ஒரு அரசியல் நாடகத்தை நீங்கள் நடத்தி காண்பிக்கிறீர்கள். அது மட்டும் இல்லை, அண்ணன் திருமாவளவன் இந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போவார் என்று நான் எனது அரசியல் வாழ்க்கையில் நான் நினைக்கவே இல்லை. ஏனென்றால் நேற்று அவர் காந்தி படத்திற்கு சிலைக்கு மாலை அளிக்கவில்லை என்றால் அவர் நமது கொள்கை மாறுபட்டிருக்கிறது, அதனால் காந்தி படத்திற்கு மாலை அணிவிக்கவில்லை என்று. இதுவரைக்கும் மதுவிலக்கு கொள்கையை நீங்கள் எடுத்து வரவில்லையே, இப்பொழுது அரசியல் சார்ந்த உங்கள் சுயநலத்திற்காக மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வருகிறீர்களே என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். நான் எனது அரசியல் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எந்த தனிநபர் தாக்குதலையும் நான் நடத்தியதே கிடையாது. நான் நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதில் நான் மிக உறுதியாக இருக்கிறேன். 25 ஆண்டு கால எனது அரசியல் வாழ்க்கையில் எந்த தனிநபர் தாக்குதலும் கிடையாது. ஆனால் நேற்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தரம் தாழ்ந்து, நீங்கள் குடிக்கலன்னு சொல்லுங்கள், இன்னொருத்தர் குடிக்கலையான்னு எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் அதை மிக மோசமான ஒரு கருத்தை, அதுவும் என்னை போன்றவர்கள் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அவரிடம் நான் இதை எதிர்பார்க்கவில்லை. அவர் ஒரு நாகரிகமான அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டிருந்தேன். எதிர்கட்சியை சார்ந்தவர்களும் தனிநபர் தாக்குதல்களை இதுவரைக்கும் நான் தவிர்த்திருக்கிறேன். தமிழகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு பாஜகவால் மட்டும்தான் முடியும் என்பதை நாங்கள் நிச்சயமாக மக்கள் முன்னால் எடுத்து வைப்போம்.